ஹலோ, வணக்கம்ங்க. இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ கரண்ட்டாக ஒரு விஷயம் போய் நடந்துச்சு, ஒரு 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 கிரிமினல் விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது மேபி தெரியாதவங்க கூட இருக்கலாம். ஸோ இப்போ உத்தரப்பிரதேசில் வந்து இந்த ஒரு கேங் ரேப் நடந்து ஒரு பொண்ணு, லைக் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அந்த ரேப் நடந்து அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இப்போ வந்து அவளை வந்து லைக் அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க. ஸோ எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, இந்த கேங் ரேப்பு அப்படின்னு அதை வந்து பேர் வச்சு இப்போ வந்து கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. கரெக்டு தான், நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான். இப்போ நானும் வந்து எனக்கு இந்த வீடியோ போடணும்னு ஒரு இன்டென்ஷன் வந்து இல்லவே இல்லை. லைக் ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து எதுவுமே இதுதான் பேச போகிறோன்னா நான் நினச்சிட்டுலாம் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு நியூஸ் கேள்விப்பட்ட உடனேவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதங்கம் ஆயிட்டு, நான் இதை வந்து வெளியில் சொல்லணும், ஒரு 4 பேருக்கு அட்லீஸ்ட் என்னால் தெரிய வருது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். அதாவது அந்த கோபத்தை வந்து எப்படி காமிக்கிறது அப்படிங்கிறது என்னால் எனக்கு வந்து அதை சொல்லவே முடியல. இந்த மாதிரி ஒரு அவங்கள வந்து ஹியூமன் பீங்னா சொல்ல முடியாதுங்க. ஹியூமனே ஹியூமனுக்கு பாதகம் பண்ணுறான்னா அவன் ஹியூமனாக இருந்தால் தானே அவனை ஹியூமன் சொல்ல முடியும். நம்ம கூட நான் ஒரு பொண்ணாக இப்போ வந்து ஒரு அந்த பொண்ணு தன்னை சுற்றி இருக்கிற ஒரு நெய்பரோ ஒரு சொந்தக்காரங்களோ யாரோ நமக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு வாழ்ந்துட்டுருக்கிற இடமே அதுக்கு சேஃப்டி இல்லை. அந்த அவங்களாலேயே அந்த பொண்ணு சாகப்போதுன்னு தெரிஞ்சு ஒரு இடத்துல வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், யாருக்காவது அந்த தப்பு பண்ணுறோன்னு தெரியுமா? முன்னாடி பார்த்து பார்த்து எப்படி வந்து ஒரு ஹியூமன்னா அவனுக்கு வந்து கண்டிப்பாக அவனை சுற்றி வந்து ஏதோ ஒரு உருவத்தில் வந்து உமன் உருவத்தில் யாரோ இருப்பாங்கல்ல, அம்மா தங்கச்சி அப்படிலாம் இருந்தும் எப்படி வந்து அவங்களுக்கு அந்த ஏர்ஜ் வருது? எப்படி வந்து அவங்க ஒரு பொண்ணை வந்து இப்படி சிதைச்சி அதை வந்து சாகடிக்கிற அளவுக்கு வந்து அதை கொண்டு போய் இப்படி நிறுத்து? அவங்களுக்குலாம் நிஜமாகவே அந்த மனசாட்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து அந்த டிக்ஷனரி அகராதியிலே இல்லைங்கிறது இப்போ தான் புரியுதுங்க. இதை வந்து வெளியில் சொல்ல முடியல. அது வந்து அந்த கோபத்தை எனக்கு சொல்லத்துக்கு வார்த்தைகள் ஆக்சுவலி வரல அந்த கோபத்தினால. அந்த காலத்தில் அனிமல்ஸுக்கு பயந்துட்டு மனுஷன் வந்து லைக் கூட்டமாக இருந்தால் தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு அனிமலை அட்டாக் பண்ணியோ இல்லை அதுக்கிட்ட வந்து சர்வைவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து இவாலுவேட் ஆனது அப்படி தான். ஆனால் அந்த கூட நம்ம கூட இருக்கிறவங்களையே நம்மது ஒரு மிருகமாக மாறி நம்மளை அப்படி சிதைப்பாங்கன்னு தெரிஞ்சு இருந்தும் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அதில் இந்த மாதிரி கொடூரங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு பாருங்கள், இதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியாது. இது சரி, இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு தண்டனையாவது கரெக்டாக வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியான பேருக்கு தான் அதுக்கு கரெக்ட் தண்டனை போயிட்டு அவங்க கிடச்சிட்ருக்கு. இந்த விஷயம் வெளியில் வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி பல விஷயங்கள் வெளியில் வர்றதே இல்லையே, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் எத்தனை எத்தனை கொடுமைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எண்ணிக்கை இல்லைல்ல. நம்ம நாட்டில் மட்டும், எல்லா நாட்லேயும் நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நாட்டை பற்றி தான் நம்ம தெரியும், நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்குன்னா அதுக்கு தகுந்த தண்டனையை வச்சு அடுத்த எவன் லைன் அப் தான் நிற்கிறானோ அவனுக்கு வந்து இதை பண்ணனா நமக்கு இந்த விளைவு நடக்கும், 100% ஷுவராக நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவன் யோசிப்பானா இல்லையா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி? அவன் பண்ணவே கூடாது. அவன் பண்ணான்னா அவன் செத்தான் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்து அவனை மனசில் இந்த நம்மளுடைய கண்ட்ரியோட லா வந்து புகுத்துச்சுன்னா இந்த மாதிரி க்ரைம் நடக்குமா? அட்லீஸ்ட் அந்த ரேட் வந்து குறையும்ல. எத்தனை பேர் அறிவாளியாக யோசிச்சு பண்ணுவான்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடக்குது? இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? லா பண்ணுதோ இல்லையோ, இண்டிவிஜுவல் பர்சன் நம்ம பண்ணணும். உங்களை சுற்றி இருக்கிற எவனாவது ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு மோட்டிவில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவனை வெளியில் கொண்டு வரணும். வெளி வட்டாரமாக அவனை கொண்டு வந்து 4 பேர் முன்னாடி நிறுத்தணும். இல்லை அட்லீஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனாக போய் நிறுத்துங்க. அட்லீஸ்ட் லா வந்து கரெக்டாக பண்ணுதுன்னா அவனை கொண்டு போங்க. பெத்த புள்ள அப்படிங்கிறதுனால அம்மா வந்து ஒரு சீரியல் கில்லர் இருக்க சோறு போட்டு வளர்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி சரி தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி மறைப்பாங்களா அப்படின்னு தெரியாது. பட் அந்த அம்மாவோ தங்கச்சியோ ஃப்ரெண்டோ யாருக்கோ உங்களுக்கு தெரியுது யாரோ நம்ம உங்களை சுற்றி இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னா தயவு செஞ்சு வெளியில் கொண்டு வாங்க.
அவங்களுக்கு ஒருவேளை ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா லெட் தெம் கெட் ட்ரீட்மெண்ட் அட்லீஸ்ட். அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அது என்ன விஷயம் அப்படிங்கிற ட்ரீட் பண்ண முடியுமான்னு அதை ட்ரை பண்ணலாம். இல்லை அவன் மான்ஸ்டர்னா அவனுக்கு தண்டனை தான் கொடுத்தாகணும், மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை மாறலைன்னா தி ஹாஸ் டு பி பனிஷ்டு. இதுக்கு இதுதான் தீர்வு. பீப்புள் நம்ம தாங்க இதெல்லாம் பண்ணணும். நம்ம வந்து கவர்மெண்ட் பண்ணோம், கவர்மெண்ட் பண்ணோம்னா கவர்மெண்ட் வந்து யாருன்னா நம்ம உருவாக்குறது தான் கவர்மெண்ட்டு. வி ஹாவ் டு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பண்ணலையா அப்புறம் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணலாம். முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பார்த்து நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வன்கொடுமைகள் இனிமேல் எந்த பொண்ணுக்கும் சரி எங்கேயுமே இது நடக்கவே கூடாது. அஸ் எ விமனாக இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அது வந்து அந்த நியூஸை கூட ஃபுல்லாக படிக்க கூட முடியல. அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஒரு கோபம் வருது. நியூஸை படித்தா என்ன சொல்கிறாங்க, தலித் பொண்ணு ஹையர் காஸ்ட் பீப்புள். இங்கே ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலீஜியன்லாம் உள்ளே வருது? ஹியூமனுங்க, மனுஷங்க, மனுஷ இனங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் மனுஷ இனமே. திருப்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லிக்கணும். அதுக்கு வந்து என்ன வழி அதை நம்ம தான் தேடுவோம். தேங்க்யூ, பாய். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்கே இந்தியனோ இல்லை அதர் கண்ட்ரியாலோ இல்லை விச் எவர் கண்ட்ரி யூ மேபி, பட் இதுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து இட் ஹாஸ் டு பி பீப்புள் ஹாஸ் டு ஸ்டாப் இட். அவன் வந்து தனி தீவில் இருந்து யாரோ வந்து தப்பு பண்ணிடல, நம்மளை சுற்றி தான் யாரோ இருக்காங்க. நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே ஒரு தப்பை பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம அதை மறைச்சிட்டு உட்காந்துருந்தோம்னா அந்த கிரிமினல் லிஸ்ட்டில் நாமும் தான் சேர்ந்துருவோம். ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வரலை, அவங்க வந்து நம்ம மறைச்சிட்டு அவங்களுக்கு பாதுகாக்கணுமோ இல்லைன்னா நமக்கு கண்டுக்காத மாதிரி இருந்துட்டால் நாளைக்கு அது நம்ம வீட்டு ஆளுங்களுக்கும் நடக்கும், நமக்கும் நடக்கும். அதை மட்டும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அலட்சியமாக எந்த விஷயத்தையுமே விட்டுட வேண்டாம். அலட்சியமாக விட்டு இந்த மாதிரி ஒரு உயிர் போயிட்டுருக்குன்னா அதை யாரால் ஜீர்ணிக்க முடியும்? ஆல்ரெடி கோடி கோடி லட்ச லட்சமாக பீப்புள் வந்து வைரஸ்னால் சாவுறாங்க. அதுக்கு நடுவில் இந்த மாதிரிலாம் ரேப் பண்ணி ஒரு பொண்ணு சாவுதுங்கிற போது அதெல்லாம் ஜீர்ணமாக்க முடியுதா? நேச்சுரல் டிசாஸ்டர், எர்த்குவேக்கு இல்லைனா ஏதோ ஒன்று, ஹெரிடிட்டியாக வியாதி, இப்படிலாம் உயிர் போனால் ஏதோ ஒரு சம்திங் விதின்னு சொல்லி போகலாம். இந்த மாதிரி கிரிமினல்ஸ்னால் ஒரு உயிர் போதுன்னா அதெல்லாம் விதின்னு சொல்லிட்டு விடுறதுக்கு நம்மலாம் முட்டாளான்னு மட்டும் கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கள். இது எல்லாத்தோட அலட்சியமே காரணம். ஒரு இடத்துல ஒரு பொண்ணால் சேஃபாக நடந்து போகக்கூட முடியல, ஒரு பட்ட பகலில் நடந்திருக்கு அப்படிங்கிற போது ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு டைம், அது ராத்திரியாகவே இருக்கட்டும், அப்படி ஒரு சேஃப் இல்லாத ஒரு நம்ம என்ன வேறு கிரகத்திலேயா போயிட்டோம், நம்ம ஊரில் நம்மளால் நடமாட முடியாது. இது வந்து காலம் மாறிட்டுருக்கான்னு எனக்கு தெரியல. பேக் டு அந்த 40களுக்கு முன்னாடி நடந்த மாதிரி நடந்துகிட்ருக்கான்னு தெரியல. நம்ம 2020 சொல்லி மெச்சிக்கிறோம், ஆனால் இன்னும் இந்த மாதிரி சீப்பான ஒரு அன்சேஃப் வேர்ல்டில் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி நம்ம எவ்ரி ஒன் அசிங்கப்படணும். திருப்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கணும். அதுக்கு வந்து என்ன வழி அதை நம்ம தான் தேடுவோம். தேங்க்யூ, பாய்.